இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம பார்த்திபன் என்கே என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். வேர்க்கடலை செடியிலிருந்து வேர்க்கடலை பிரித்தெடுக்கும் இயந்திரம் உற்பத்தி செய்து விற்பனைக்கு தற்காலிகமாக தயாராக உள்ளது. இது மதுரை மாவட்டம் மேலூரில் கிடைக்குது. தேவைப்படுறவங்க 97 87 67 22 39 என்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இன்ஜின் மொட்டை மாட்டின மிஷினாக இருக்குது, மோட்டார் மொட்டை மாட்டின மிஷினாக இருக்குது. இது ஒரு நபர் வேலை பார்க்க வேண்டிடும், இது இரண்டு நபர் வேலை பார்க்க வேண்டிடும். எல்லாமே தற்காலிகமாக தயாராகுது. இதில் வந்து அனைத்து விதமான கடலையும் பறிக்கலாம். இந்த ரோலை சுத்தம் இதில் இந்த பழகில் அட்ஜஸ்ட் பண்ணுறது. இந்த வழியாக நம்ம செடியை உள்ளே விடணும். இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் இருக்கும், ரொம்ப பார்க்கலாம். நீங்கள் இந்த விவசாயிங்க டைரெக்டாக பறிக்கிறதையும் பார்க்கலாம். 100 to 5 காய்லேருந்து 10 காய் வரையும் காம்பு வர வாய்ப்பு இருக்குது. காம்பு வராதுன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக காம்பு வரும். பச்சை கடலை கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுறவங்க கை பார்த்து தான் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லி மார்க்கெட்டில் காஞ்ச கடலையை வச்சு நம்ம உடச்சி விற்க சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு காஞ்ச கடலை சேல்ஸ் பண்ணுறதுக்கு காம்பு ஒரு பெரிய விஷயம் இல்லை. செடியை பிடிங்கிறதுக்கு டைம் அதிகமாக பிடிக்கிறது கூட டைம் எடுக்கும். ஆனால் பறித்த புடுங்கின செடியிலேருந்து காயை பறிக்கிறது ரொம்ப டைமிங் கம்மியாக தான் அந்த எடுத்துக்கும். ஏன்னா மிஷினில் பறிக்கிறதுனால வேகமாக பறிச்சிடலாம். நீங்கள் சாதாரணமாக இப்போ கையில் பிடிங்கிறது கையில் பறிக்கிறது செடி பிடுங்குற டைம் வந்து ஒரு 4 மணி நேரம் ஆகுதுன்னா அதை விட ஒரு 3 மடங்கு டைம் பறிக்கிறதுக்கு ஆகும். 12 மணி நேரம் டைம் ஆகும். 4 மணி நேரம் செருங்க அப்படி பிடுங்கின செடியை வந்து பறிக்கிறதுக்கு 12 மணி நேரம் ஆகும். ஆனால் இதில் வந்து நீங்கள் 4 மணி நேரம் பிடுங்கின செடியை வந்து ஒரு 1.5 மணி நேரத்துலேயே பறிச்சிடலாம். அந்தளவுக்கு டைம் வந்து சேவ் ஆகும். இதனால் உங்களுக்கு கூலி நடப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும். ஒரு போகத்திலே உங்களுக்கு நீங்கள் மிஷினுக்கு போட்ட முதலீடு வந்து ஒரு போகத்திலே முதல் போகத்திலே உங்களுக்கு மிச்சமாயிடும். சரிங்களா? கூப்பிடலாம். நன்றி, வணக்கம்.